இன்னைக்கு விளம்பரம் மோகத்தில் பெரிய அளவுக்கு தங்களை மார்க்கெட் பண்ணிக்கக்கூடிய காலத்தில் முகம் கூட காமிக்கக்கூடாது, பெரிய அளவுக்கு நீங்கள் கவர் பண்ணாதீங்க அப்படிங்கிறதே ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கீங்க. நான் வந்து ஒரு கருவி தான், என்னை ஏற்கிறதே உங்கள் மாதிரி பெரியவங்க எனக்கு பின்னாடி இருந்து இது தூணாக இருந்து செயல்படுறாங்க. இப்போ அவங்களாம் பின்னைக்கு என்னை மில்லுப்படுத்தக்கூடாது இல்லையா? ஒன்று, ரெண்டாவது தன்னை காட்டாத மரத்தில் ஒரு நிலை அடைகிற வரையும் நாங்கள் வந்து தன்னை காமிச்சிக்காமல் இருக்கிறது இடை அனுகிரகம்னு நினைக்கிறோம். இந்த காலத்தில் 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் பயணித்து ஒரு சன்மார்க்கத்தை ஐயா எங்களுடைய குருநாதர் மௌனகுருன்னு சொல்லிட்டு ஜீவசமாதி ஆகியிருக்காங்க மருதூர் மேட்டுக்குத்தம் பக்கத்தில். காலையில எத்தனை மணிக்குமா வந்துருவீங்க ஐயா? 7:00 அப்படியா? நான் ஏந்திரிக்கே ஏந்து சமைச்சிட்டு வீட்டில் எல்லா வேலை முடிச்சுட்டு 7 மணியா சாப்பிடுவேன். நீங்க அசைவம் தவிர்த்துட்டீங்கல்ல? நான் எங்க இதில் யாரும் சாப்பிட மாட்டேன். ஹெட்லைன்ஸ் டிவி அனைவருக்கும் வணக்கம். நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் வந்து பொழுதுபோக்காக நம்மளுடைய மகிழ்ச்சி சார்ந்து சில விஷயங்கள் பார்ப்போம். ஆனால் சில விஷயங்கள் வந்து ஆன்ம மகிழ்ச்சின்னு சொல்லுவோம். நம்ம உள்ளுக்குள்ளார நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா வந்து மகிழும், அது போன்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதுலேயும் வந்து நம்ம சித்தர்கள் மகா ஞானிகள் எல்லாருமே சொல்லிட்டு போன ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக ஜீவகாருண்யத்தை பற்றி பேசாத சித்தர்களோ ஆன்மீக மகான்களோ இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அதில் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் பொதிந்திருக்கு. அதை வந்து ஒரு சிறமேற்கொண்டு திரு செந்தில் ஐயாங்கிறவங்க எடுத்து நடத்துகிறாங்க. வள்ளலாருடைய சன்மார்க்க முறையில் அதை அவங்க செய்கிறாங்க. ஒரு உயிருக்கு அந்த பசின்னு ஒன்று வரும் பொழுது அது எந்த அளவுக்கு துடிக்குது அப்படிங்கிறத அந்த பசித்து அதனுடைய வழியை அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இது நீங்கள் வந்து மிருகங்களுக்கும் பொருத்தி பார்க்கலாம், மனிதர்களுக்கும் பொருத்தி பார்க்கலாம். மிருகங்களுக்கு பார்க்கும் பொழுது ஒரு காட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கமோ புலியோ பசியோடு இருக்கும்போது அதுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடியது தாயா பிள்ளையா குட்டியா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. இன்னொரு ஒரு இனத்தோடைய ஒரு மானும் மான் குட்டியும் போகுதுன்னு வைங்க, எது ஃபஸ்ட்டு கிடைக்குதோ அது குட்டி, இத்தனோண்டு குட்டி பார்க்குறதுக்கே நமக்கு பரிதாபமாக இருக்கும். ஆனால் அந்த பசிங்கிற அந்த கனல் வந்து அதை கடித்து சாப்பிட வைக்கும். அதே போல் மனிதர்களுடைய இந்த ஒரு வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, இந்த ஜென்மத்தில் பார்த்திங்கன்னா, வாழ்நாள் முழுக்க அந்த பசிங்கிற தீ வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த தீ அடங்குற வரைக்கும் நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆன்மீக தீ, ஆன்மீக வேட்கை, எது உண்மை, இந்த வாழ்க்கையின் லட்சியம் என்னங்கிறத தெரிந்து கொள்வதற்கான ஆர்வம்ங்கிறது இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த வயிற்று பசியை அடக்கினால் மட்டுமே ஒரு மனிதன் அடுத்த நிலைக்கு எவால்வ் ஆக முடியும், அடுத்த நிலைக்கு உயர முடியும் அப்படிங்கிற அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் எல்லா சித்தர்களும் மகாஞானிகளும் இந்த ஜீவகாருண்யத்தை பற்றி, அதாவது ஜீவகாருண்யம்ங்கிறது ஒரு பசித்த உயிருக்கு உணவு கொடுப்பது, அந்த விஷயத்த அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. இதை வந்து ஒரு குடும்பஸ்தர்களும் பண்ணலாம். இது ஞானிகள் காட்டில் இருக்கக்கூடிய ரிஷிகள் இவங்கெல்லாம் தான் செய்யணுங்கிறது கிடையாது. அதை தான் வந்து ஷிரடி சாய்பாபா போன்ற மகா சித்தர்கள் போதித்தது.
அவங்க வந்து அவங்கள பொறுத்த அளவுக்கு அவங்க வந்து ஃபக்கீராக தங்களை, அதாவது தான் ஒரு பிச்சைக்காரன் அப்படின்னே சொல்லிக்குவார் சாய்பாபா. ஆனால் பார்த்தீங்கன்னா ஊருக்கே சாப்பாடு போட்டார். அவர் இருக்கிற சுற்றி இருக்கக்கூடிய எந்த இடங்கள்லையும் பசிங்கிறதுக்கு இதுவே இருக்காது, வாய்ப்பே இருக்காது. அந்த அளவுக்கு அவர் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறினார். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர் சொல்லணும்னா காஞ்சி பெரியவர் சந்திரசேகரேந்திர சுவாமிகள். அவங்க அவங்கள பார்க்க வரவங்க முதல்ல வந்து அவங்க வயிறு பசியாறுவதற்கான விஷயத்தை வந்து அவங்க எப்போதுமே வந்து உறுதி பண்ணிக்குவாங்க. இன்னும் சொல்லப்போனால் சில பேர்கள் வந்து இரவு நேரம் 10 மணி தாண்டி திடீர்னு ஒருத்தவங்க இன்றைக்கி வரப்போகிறாங்கங்கிறத அவர் முன்கூட்டியே சொல்லிடுவார். அவங்களுக்கான உணவை முதல்ல ரெடி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிடுவார். காரணம் என்னென்னா, அந்த பசிங்கிறதை தீர்க்கும் பொழுது அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மன மகிழ்ச்சி அவங்களுக்கு மட்டும் கிடையாது, அதை செய்யக்கூடியவர்களுக்கும் ஒரு ஆன்மீக முன்னேற்றம்ங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜனரஞ்சக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு சொல்லணும்னா, உங்களுடைய கர்ம வினைகள், நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம், இன்றைக்கி இந்த ஜென்மம் எடுத்திருக்கோம், நிறைய விஷயங்கள் அனுபவிக்கிறோம் இல்லையா, இது தீரும். இதை கண்ணால் நீங்கள் பார்ப்பீங்க, மனதார உணர்வீங்க, உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும், நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து நல்ல முறையில் நடக்க ஆரம்பிக்கும். இந்த நிகழ்ச்சி, இந்த காணொளியை இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை பார்த்து முடியும் பொழுது இன்னும் நிறைய தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். இதை நாங்கள் இணைந்து நிறைய மனிதர்கள் அவங்கவுங்களுடைய காலை பணிகளை கொஞ்சம் சீக்கிரமாகவே துவங்கிட்டு நாங்கள் இங்கே வந்து இணைந்து பண்ணுறோம். திரு பிரேம் ஐயா அவர்கள் ஐடி ஃபீல்டில் ரொம்ப பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுடைய ஒர்க்கெல்லாம் மீறி அவங்க பீயிங்க ஒரு டிவோட்டியாக செந்திலையாக கூட நின்று செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணுறாங்க. இதை பற்றின மேலும் தகவல்கள் நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து இந்த செந்திலையா சொல்கிற மாதிரி சன்மார்க்கத்தில் இருந்து நம்ம எல்லாரும் இங்கே வந்துட முடியாது. ஏற்கனவே நம்ம வேறு வேறு நிலையில் இருந்திருப்போம். ஆனால் நமக்குள்ளார ஏதோ ஒரு தேடுதல், ஒரு ஆன்மீகத்தன்மை இருக்கிறதுனால தான் இவங்களை இனம் கண்டுக்கிட்டே நம்ம வரோம். அப்போ வந்ததுக்கப்புறம் நம்ம மாற்றிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ எந்த நிலையில் இருக்கிறதா உணர்றீங்க அதையும் சொல்லுங்கள். சரியான கேள்வி. எனக்கு என்ன சொன்னோன்னா, ஒரு சாதாரணமாக ஒரு எல்லாரும் சாப்பிடும்போது நானும் ஒரு இதை சுவைத்து பார்க்கலான்னு ஒரு வாட்டி வந்து சுவைத்து பார்த்தேன். ஐயாவோட பணி செய்கிற ஒரு தன்மை, அவர் நடந்துக்கிற ஒரு விதம், அது என்னையே ஒரு இன்வால்மெண்ட்டாக ஒரு புரிந்து கவனிக்கிற தன்மை ஒரு உருவாச்சு. அதை நான் அவரை பார்க்க பார்க்க என்ன ஆச்சு, எனக்கு அவர் கொடுக்குற பரிவு, அவர் கொடுக்குற ஒரு இறக்கம், கொடுக்குற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது மனசை ரொம்ப நெகிழ வச்சுருவேன். நான் சாதாரணமாக ஒரு டிவியில் ஒரு சின்ன விஷயம் பார்த்தாலே கண் கலங்கிடுவாங்க. எந்த சீன் பார்த்தாலுமே அந்த நெகிழ்வுன்றது என் மனசில் வந்து அது தொட்டு, அதை தொட்ட உடனே என்னால் அதை உள்ளே வாங்கிக்கிட்டு சும்மா இருக்க முடியல. அவருக்காக சரி ஏதாவது ஒன்று செய்யணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். ஒரு நாடி ஐயா எதனா ஒரு சின்ன பொருள் இருக்காங்க, என்னையும் இந்த பணியில் சேர்த்துக்கங்க அப்படின்னு ஒரு விண்ணப்பம் வச்சேன். உடனே என்னால் முடியாது, பொருளையாக நான் வாங்க மாட்டேன், கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் பொருளாக வாங்கி கொடுக்குறேங்க, பண உதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்கள். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச பொருள் உதவி செய்ய ஆரம்பித்தேன். செய்ய ஆரம்பித்ததோடு இல்லாமல் அவரோட பணிகளில் அன்றாடம் சின்ன சின்ன விஷயமாக நான் கலந்துக்கிறதும், நான் அவர் கூட சேர்ந்து சில கஞ்சி பரிமாறதுலையும் நான் என்ன நானே ஈடுபடுத்திக்கிட்டு இருக்கேன். அது ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு, மனசில் ஒரு அருமையான ஒரு ஆத்ம திருப்தி கிடச்சிது. அது சொல்ல முடியாது, அதை உணரத்தான் முடியும். அது அந்தளவு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் கொடுத்தோம். ஒவ்வொருத்தர் முகத்துலேயும் அந்த பசி ஆறி அவங்களோட முகத்தில் ஒரு மகிழ்ச்சியை பார்க்கும்போது அதில் இருக்கிற ஒரு ஆனந்தம் வந்து என்றைக்கும் நினச்சிருக்கணும்னு நினச்சி தான் என்ன நானே இதில் என்மேல ஈடுபடுத்திக்கிட்டு இன்னி வரைக்கும் நான் செஞ்சுருப்பேன். அதனால் அதுதான் என்ன சொல்ல முடியும். அவ்வளோ ஒரு இதில் வந்து உங்களுடைய உணவு முறையை வந்து மாற்றிக்கணும், கட்டுப்படுத்திக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இதில் என்னென்னா, நான் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க தான் ஆக்சுவலாக. ஐயா சொல்லும்போது கூட எனக்கு சில விஷயங்கள்லாம் பட்டது. ஆனால் இங்கே நான் வரும்போது மட்டும் நான் சுத்தமாக இருப்பேன். எந்த நாள்லாம் நான் இதை நான் என்னோடய பணியை ஈடுபட்டுக்கிறேன் அந்த நாளில் தான் கூடிய விரைவில் நான் அதுலேருந்து வெளியே வரணும்னு தான் நான் நினைக்கிறேன். அது கூடிய விரைவில் நான் ரொம்ப சரியாக சொன்னீங்க. ஏன்னா இதில் வந்து கலந்துக்கணும்னு நினைக்கும் போதே அவங்க வந்து தற்போது ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் மனதில் வந்து ஒரு ஆவல் இருக்கும்.
அதுவுமே ஒரு இறை தூண்டுதல், இறை கைடன்ஸ்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த கைடன்ஸ் பேரில் வந்ததுக்கு அப்புறம் தன்னை சுத்தப்படுத்திக்கிறது தானே. தங்கமே கூட கிடைக்கும் போது இம்பியூரிட்டிஸோட தானே கிடைக்கு. அதே மாதிரி ஒரு வைரம் கிடைச்சிருச்சுன்னா கூட அந்த கார்பனை நீக்கிறதுக்கான பணிகள், அந்த கருப்பு தன்மையை நீக்கிட்டு உண்மையான அந்த ஜொலிக்கக்கூடிய ஒரு வைரமாகவோ தங்கமாகவோ மாத்துறதுக்கான ப்ராசஸ். நான் இதை வந்து எல்லா நாளையும் தான் சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் அவர் அடிப்படை கொள்கை எதுன்னும் போது எனக்கு ஒரு சவுக்கால் அடித்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக இந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி செய்யலாமா, இந்த மாதிரி செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னோடனே அப்போ நான் என்ன நானே மாற்றிக்கிட்டேன். ஸோ இந்த மூணு நாட்கள்லையும் நான் என்னோடய முழு ஈடுபாடோடு இங்கே வந்து என்னோடய அர்ப்பணிப்போடு செய்வேன். ஆனால் குடும்பம் வரைக்கும் இதில் தான் நான் வெளியே வரணும். மென்மேலும் எல்லா நாட்களும் நான் செய்யணும்னு நன்றி. வணக்கம், என் பேர் ஸ்ரீதர். எனக்கு என்னோடய ஊர் சொந்த ஊர் வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்டு விக்கிரவாண்டி பக்கத்தில் ஆவுடற்பட்டூர் கிராமம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் எனக்கு கிராஃபிக் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஸோ கொரோனா டைம்லேருந்து எங்கள் வேலைக்கு போயிட்டு மறுபடியும் உங்கள் ரொம்ப ஃபேமிலி கஷ்டமாக வேலைக்கு வந்திருந்தேன். ஐயா ஒரு நாள் சந்தி நான் சாப்பிட போகிறப்போ ஐயா ஒரு நாள் கஞ்சி கொடுக்க வந்திருந்தாங்க. என்னங்க ஐயா பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருந்தது. தினமும் 2-3 நாள் பார்த்தேன், தினமும் கஞ்சி கொடுத்துருந்தாரு. ஒரு நாள் சாப்பிடவே வழி இல்லாத கஷ்டமாக இருந்த பஸ்ஸுக்கு ஏதாவது வேலை கிடைக்குமான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன். திடீர்னு ஐயா ஒரு நாள் கஞ்சி கொடுத்த பார்த்து ஐயாட்ட ஒரு நாள் கஞ்சி கொடுத்து ஐயா மடம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஐயா ஒரே வார்த்தை சொன்னாங்க, மடம் இல்லை, இதில் உள்ளமே மடங்க ஐயா, இதுக்கப்புறம் மடம் எதுக்கு அப்படின்னு சொன்ன பிறகு எனக்கு ரொம்ப வேந்துட்டேன். அதனால் அதுக்கப்புறம் மறுபடியும் நான் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஐயா இந்த இடத்த சொன்னாங்க. ஆவின் இடத்து, ஆவின் பக்கத்தில் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாள் வந்து பார்த்தேன். வந்து பார்த்த பிறகு நிறைய பேர் இவ்வளோ பேருக்கு செய்வார்னு எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே கிட்டத்தட்ட இந்த ஆவின் பக்கத்தில் ஒரு 200 பேருக்கு மேலே காலில் கஞ்சி கொடுப்பாங்க. அது கொடுத்து முடிச்சுட்டு அடுத்தது வந்து எம்ஜிஆர் நகர் இங்கே பக்கத்தில் வந்து அங்கே ஒரு எப்படி ஒரு 200 பேருக்கு கொடுப்பாங்க. தினமும் ஒரு 300-400 பேருக்கு தினமும் கஞ்சி கொடுத்துருந்தாங்க. ரொட்டையாக வேலை இல்லாதப்போ எனக்கு தினமும் வந்து ஐயா தான் எனக்கு காசு கொடுப்பாரு சாப்பாடுக்கு. ஒரு நாள் ஃபுல்லாக என்ன காசோ தினம் காசு கொடுப்பாரு. காலையிலே கஞ்சி கொடுப்பாங்க, மதியம் சாப்பாடு, நைட் சாப்பாடு பார்த்துட்டு சொல்லி காசு கொடுப்பாங்க. ரொட்டையே இதே இருந்தது. ஒரு தொடர்ந்து ஒரு வாரம் வந்துகிட்டே இருந்தேன். ஐயாட இப்போ நான் வேலை இல்லைன்னு சொன்ன பிறகு கிடைக்கும் ஐயா கண்டிப்பாக இந்த பணியை செஞ்சுட்டே இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. திடீர்னு பார்த்தா என்னோடய ஃப்ரெண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இப்போ கான்ட்ராக்ட்மாக வேலை செய்கிறாரு. அவர் திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி இதுமாரி வாங்க வேலை உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கிற சொன்னாங்க. போனோடனே எதுவும் பண்ணல, ரெசியூம் கொடுத்து நாளைக்கே ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு 4-5 மாதமாக ட்ரை பண்ணிட்டு இருக்க வேலை கிடைக்கவே இல்லை. திடீர்னு பார்த்தா ஒரே வாரம் தான் இங்கே வந்தேன். ஆனால் எதிர்பார்க்க முடியாது. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கேன். ஐயா இன்னும் சொன்னாங்க, நீங்கள் சைவமாக மாறுங்க. நான் சைவம் மாறி கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுது. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இந்த பணியை எனக்கு கொடுத்ததுக்கு ஐயா செந்தில் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பேர் நடராஜன். சரிங்க, நீங்கள் இங்கே இந்த சத்து கஞ்சி குடிக்கிறீங்க இல்லையா? ஆமாம். இது எப்படி இருக்கு, எப்படி உணர்றீங்க? இல்லை, நல்லா பெட்டராக உணர்றேன். நான் வந்து காலையிலேருந்து ஃபுட்டு எடுத்துக்கிறது கிடையாது. சரிங்க. இங்கே வந்து இது பண்ணி அந்த கஞ்சி குடிச்சிட்டு 2 டம்ளர் கஞ்சி குடிச்சிட்டு போயிட்டேன்னா மதியம் வரைக்கும் எந்த ஃபுட்டும் எடுத்துக்கிறது இல்லை. இப்போ இதை எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். நல்லா உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. சளியெல்லாம் பிடிக்கிறது இல்லை. முன்னாடியே அடிக்கடி சளி பிடிக்கும், அதெல்லாம் பிடிக்கிறது இல்லை. நல்லா இருக்குது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. சத்தான கஞ்சி இது. நீங்கள் இருக்கிறது கேட்க இல்லை, இங்கே போரூர். ஆமாம் ஆமாம், வேலையாக வரேன். வரும்போது டெய்லி இந்த பக்கமாக வரதுனால அப்படியே கஞ்சி குடிச்சிருது. நன்றி. என் பேர் ராஜா சார். நான் கேட்கணும். சரிங்க, இங்கே இந்த சத்து கஞ்சி தராங்க இல்லையா ஐயா, அதை பற்றி சொல்லுங்கள். எப்படி டெய்லி வந்து மார்னிங் ஒரு 9:00 9:15 இங்கே வந்து சாப்பிடுவேன். சரிங்க. டெய்லி வாரத்தில் 2 நாள் வேறு மாதிரி தருவாங்கன்னு நினைக்கிறேன், மாற்றி தருவாங்க. சாப்பிடும்போது கொஞ்சம் எனர்ஜி திக்காக இருக்குது. காலையில் சாப்பிட்டா கொஞ்சம் வயிறு ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப நன்றி. இது எத்தனை மாதங்களாக நீங்கள் பார்க்குறீங்க? நான் இங்கே வந்து ஒரு 1 மந்த்தாக சாப்பிட்றேன் சார். சரிங்க சரிங்க. இந்த பக்கம் உங்களுக்கு ஒர்க்கு? ஆமாம், இப்படி ஒர்க்கு போகும்போது நான் சாப்பிட்டு போயிருக்கேன். ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இந்த ஒரு மக்கள் பணி வந்து எல்லா மக்களுக்கும் போய் சென்று சேரணுங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் இன்றைக்கி இந்த வீடியோ நாங்கள் சேனலில் போடுறோம். இது நிறைய மக்களுக்கு போய் சேர்ந்ததுக்கு பிறகு நிச்சயம் நிறைய ஃபோன் கால்ஸ் வரும். அவங்க கொடுக்கக்கூடிய உதவிகளை தயவு கூர்ந்து ஏற்றுக்கொள்ளுங்க. அது என்னங்கிறத நாங்களும் எங்கள் சேனல் மக்கள்கிட்ட நாங்கள் தெரியப்படுத்திடுறோம். இது போல் நீங்கள் வேறு இடங்கள்லையும் செய்து இன்னும் நிறையா 100,000-ஆயிரக்கணக்கான மக்களின் பசி ஆற்றணுங்கிறத நான் இறைவன்ட்ட கோரிக்கையாக வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன உணர்றீங்கய்யா இந்த இது நம்ம எடுத்தது இன்றைக்கி? ரொம்ப மகிழ்ச்சி. சதி செய்ய மூலம் இந்த காரியம், அதாவது நம்ம ஐயா சொல்கிறாரு, நம்மளாம் காரியம்
அவரு காரணம். ஸோ காரண ரூபியா இருந்து அவர் செயல்படுறாரு, நம்மளாம் கருவிகளாக இருக்கோம். அதனால் ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதான் அறுவடை. நீங்கள் நல்ல விஷயங்கள் பல பேர் மக்களுக்கு சென்றடையும்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் 1000 கிலோமீட்டரு 2000 கிலோமீட்டரு பயணித்து ஒரு சன்மார்க்கத்தை ஐயா எங்களுடைய குருநாதர் மௌனகுருன்னு சொல்லிட்டு ஜீவசமாதி ஆகியிருக்காங்க மருதூர் மேட்டுக்குப்பம் பக்கத்தில். அவரோடு நாங்கள் பயணித்தது தான் இந்த தன்மைகள்லாம். நாங்கள்லாம் ஒரு கருவிகளாக இருந்து இறைவனுடைய தன்மையை உணர்ற காரணம் அவர் தான். அவர் வந்து அவரோடு நாங்கள் 1000 கிலோமீட்டர் பைக்கிலே பயணிப்போம், சைக்கிளில் பயணிப்போம். ஒரு மணிக்கு இதில் எழுப்பிவிடுவார். காலையில் 6 மணிக்கு சசங்கத்தில் நின்னோம் அப்படின்னா சாயந்தரம் 6 மணி வரை நிற்போம். அப்படி கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட விஷயங்கள்லாம் இதெல்லாம். அந்த தன்மை அவர்கிட்டேருந்து சொல்லுவாங்கள்ல, பூவோடு சேர்ந்து நாரும் மணக்குங்கிற மாதிரி தான் நாங்கள் மணந்துக்கிட்டுருக்கோம். இப்போ அதை வந்து நாங்கள் 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் பயணித்து இப்போ செய்கிற விஷயங்களை நீங்கள் ஒரு இந்த சிறு வீடியோ மூலமாக மக்களுக்கு வந்து ஒரே நிமிஷத்தில் 1,00,000 பேருக்கு போய் சேருது, 1 கோடிக்கு போய் போய் சேருது. அப்படின்னா எங்களுடைய நேரமும் காலமும் எவ்வளோ சேமிக்கிறீங்க? அப்போ இறைவன் எப்படி காரியப்படுறாரு? அந்த ஒரு செம்ம பேனா நுண்ணி சிப்பில் வந்து 5000 கோடி புத்தகங்களை அடக்கிற அளவுக்கு விஞ்ஞானம் இங்கே வளர்ந்துருச்சு. ஸோ அதுவுமே இறைவனுடைய செயல் தான். எல்லாமே இறைவன் இருக்கார். இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் இந்த விஞ்ஞானம் வளர்றதுக்கு காரணமே இறை தன்மையை மக்கள் உணர்றதுக்காக தாங்கிறத நான் ஆழ்ந்த நம்பிக்கையோடு இருக்கேன். அது உங்கள் மூலமாக மக்களுக்கு காரியப்படுதில் மிகுந்த மகிழ்ச்சி. உங்களோட நிறுவனம் மேன்மேலும் வளர்ந்து சிறக்க இறைவனுடன் பிரார்த்திக்கிறேன், மன்றாடுகிறேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி விளம்பர மோகத்தில் பெரிய அளவுக்கு தங்களை மார்க்கெட் பண்ணிக்கக்கூடிய காலத்தில் முகம் கூட காமிக்கக்கூடாது, பெரிய அளவுக்கு என்னை கவர் பண்ணாதீங்க அப்படிங்கிறதே ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கீங்க. அதை நாங்களும் முடிந்த அளவு செய்கிறோம். நிச்சயம் வந்து ஆனால் உங்களுடைய பணி எல்லா இடத்துக்கும் போய் சேரணுங்கிறதுல நாங்கள் முனைப்பாக இருக்கோம். என்னென்ன, நான் வந்து ஒரு கருவி தான். என்னை ஏற்கிறதே உங்கள் மாதிரி பெரியவங்க எனக்கு பின்னாடி இருந்து இதை தூணாக இருந்து செயல்படுறாங்க. அவங்களாம் பின்னைக்கு என்னை மின்னல்படுத்தக்கூடாது இல்லையா? சரி. ரெண்டாவது, தன்னை காட்டாத மரத்தில் ஒரு நிலை அடைகிற வரையும் நாங்கள் வந்து தன்னை காமிச்சிக்காமல் இருக்கிறது இடை அனுகிரகம்னு நினைக்கிறோம். ரொம்ப நன்றி. இந்த காணொளியின் தொடர்ச்சி அடுத்த பாகத்திலும் வரப்போகுது. அதில் இன்னும் சில தகவல்களோட சந்திக்கவே போகிறோம். இது எங்கே இந்த பணி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருகம்பாக்கம் மார்க்கெட்டிலேருந்து கே நகர் போகிறதுக்கான வழியில் அந்த ஆர்டிஓ கிரவுண்ட் இருக்கும். அதற்கு நேர் எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய ஆவின் பால் பூத் பக்கத்தில் தான் இந்த இறைப்பணி தினமும் செந்திலையை செய்துக்கிட்டு இருக்காங்க. காலை 7 மணி தொடங்கி 9:30 வரைக்குமே இந்த பணி அங்கே நடைபெறுது. இதில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க நேரடியாக வரலாம். உங்களுடைய வாலண்டியரிங், அதாவது சேவையாகவும் இதில் நீங்கள் ஈடுபட்டு செய்யலாம். பொருளுதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க நேரடியாக வந்து அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத கேட்டுட்டு நீங்கள் வாங்கி தரலாம். முடிந்தவரை அவர் வந்து பணமாக எதிர்பார்ப்பது கிடையாது. இதை பார்க்கக்கூடிய நேரில் வர முடியாத அன்பர்கள் யாராச்சும் இருந்து ஆனால் இந்த பணியில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி விவரங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த பாகத்தில் சந்திப்போம். நன்றி.